சாரதி இங்கே தான் இருக்கியா நீ சாரதி நீ என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல்ல பிளாஸ்டிக்கில் ட்ரக் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு தான் ஒரு டாய் ஷாப்பில் பார்த்தேன் இங்க பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து பாரு நீ கேட்ட மாதிரியே இருந்துச்சு சரி அதான் வாங்கிட்டு வந்தேன்டா அப்பா நான் கேட்ட மாதிரியா இருக்குதுப்பா இது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குது நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் உடனே தேங்க்ஸ்ப்பா சரி ஓகே சாரதி நீ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் நீ ரொம்ப நாளா என்கிட்ட அடம் பிடிச்சிட்டே இருந்தேன்ல அதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் அஞ்சலி உனக்கு டாய்ஸ் நேத்தே வாங்கி கொடுத்தேன்ல சரி இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த டாய்ஸ்ல விளையாடுங்க ஓகேவா ஏ அஞ்சலி ஆயிஷா வாங்க இதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பாக்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லி இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் வாங்க ஏ நல்லா பெருசாக சூப்பராக இருக்குதுப்பா பார்க்கறதுக்கு ட்ரக்கு இருக்குமா என்னன்னு தெரில திறந்து பார்ப்போம் ஏ ஆமாப்பா கவரை பிரிச்சோன்னா பாருங்களேன் ட்ரக்கு மாதிரியே இருக்குது ரியல் ட்ரக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரியே சின்னதாக இல்லை இதை வச்சு செம்மையாக விளாட்லாம் சூப்பராக இருக்குது ஓட்டி பார்க்கறது கூட வேறு லெவலில் இருக்குது ஏ இதில் நம்ம உட்காந்துட்டு போனால் இன்னும் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் உட்கார வச்சு தள்ளிக்கிட்டே போனோம் வச்சுக்கோ சூப்பராக இருக்கும் பின்னாடி இடம் இருக்கு பாரு அதில் போய் உட்காருங்க அஞ்சலி நீயும் போய் உட்காரு ஆயிஷா நீயும் போய் உட்காரு ரெண்டு பேரும் உட்காருங்கண்ணா அப்படியே உங்களை வச்சு தள்ளுறேன் சரியா செம ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்து தான் கரெக்டாக அதில் இடம் இருக்குது உட்காந்துங்களா அப்படியே இருங்க அப்படியே உங்களை தள்ளுறேன் தள்ளு 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 தள்ளே தள்ளு 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 தள்ளே எப்படி வேற லெவலில் இருக்குதா இந்த ட்ரக்கில் நீங்கள் உட்கார வச்சுட்டு தள்ளுறதே சமக்காமடியாக இருக்குது ஆ தள்ளு 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 தள்ளே சா தள்ளுறது தான் இடிச்சி இடிச்சிட்டு ஏ ஆயிஷா இதுக்கு மேலே என்ன பண்ணணும் ரோடு பள்ளமாக இருக்குது அதுக்காக நீ ட்ரக்கை குறை சொல்லுவியா ட்ரக்கு நல்லா தான் இருக்குதுங்க பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு எப்படி வேற லெவலில் இருக்கா ஏதோ வண்டி வர மாதிரி சத்தம் கேட்குது ஏ ஆயிஷா என்னடி இது மணல் லாரி வருது இங்கே எங்கே வருது பக்கத்தில் ஒரு இடம் ஃப்ரீயாக கிடந்துச்சே அங்கே தான் போகுது ஏ என்னடி இது எவ்வளோ மண் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆமெண்ட் சார் இருந்தால் ஃபுல்லாக மண் எடுத்துகிட்டு போகிறாங்க தருவோம் தரேன் பேரும் ஆ இந்த இடத்துல தான் கொட்ட சொன்னாங்க சரி இந்த இடத்துல ஃபுல்லாக கொட்டி வச்சிடலாம் ம் வண்டி ஆயிஷா நேராக ஒரு பாட்டில் மண் எடுத்துகிட்டு வந்தாரா அவர் பாட்டில் கொட்டிகிட்ருக்காரு இரு வா நம்ம போய் கேட்கலாம் நம்ம தான் பெரிய டான் ஆச்சு இந்த ஏரியாக்க இரு நம்ம போய் கேட்கலாம் அங்கிள் எதுக்கு அங்கிள் இங்கே தூக்கி மண்ணை கொட்டுறீங்க ஆ யார் பண்ணி இங்கே வீடு கட்ட போகிறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் இங்கே வீடு கட்டிடுவாங்க அதுக்கு தான் மண் போட்டிருக்கோம்ப்பா ஆயிஷா என்னடி இது இங்கே வீடு கட்ட போகிறாங்களா வீடு கட்டுறது தான் மண் வந்து கொட்டுறாங்களா இ எவ்வளோ மண் கொட்டியிருக்காங்க பாரு இங்கே ஏதோ வீடு வரப்போகுது போல டி ஆயிஷா யார் வர போகிறாங்களோ தெரில புது வீடு கட்டி வர போகிறாங்க போல சரி யார் வந்தால் என்ன நம்ம இந்த மண்ணில் விளையாடலாமா

ஏ அங்க எவ்வளோ பெரிய ஜேசிபி தூக்கிட்டு தனுஷும் விஜயும் வராங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருசா இருக்குது பாரு நம்மக்கிட்ட கூட சின்ன ட்ரக் தான் இருக்குது அவங்கக்கிட்ட எவ்வளோ எவ்வளவு பெரிய ஜேசிபி சூப்பராக சூப்பரா இருக்குது ஜேசிபி பாக்குறதுக்கே விளாடலான்னு தோணுது அவ்வளோ சூப்பரா இருக்குது இங்க சைடு ரவி வந்திருக்கான் எல்லாருக்கும் இங்க மண்ணு கொட்டினாங்கன்னு எப்படி தெரியும் நம்ம இங்க கத்தி பேசுறதுல அவங்களுக்கு கேட்டிருக்கோம் பக்கத்தில் தான் விளாண்டுட்டு இருந்திருப்பானுங்க வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டானுங்க பாரு ஏ நீங்க நீங்கள் மட்டும்தான் மண்ணில் விளையாடுவீங்களா மட்டும் மட்டும்தான் ட்ரக் இருக்குதா பார்த்தல என்கிட்ட எவ்வளோ பெரிய ஜெசிபி இருக்குதுன்னு இதை வச்சு நான் வேற லெவல் பண்ணுவேன் பாரு எப்படி மண்ணை அள்ளி அள்ளி கொட்டுறேன்னா சூப்பராக கொட்டும் இது வேற லெவலில் இருக்கும் ஏ இதில் விளையாடுறதுக்கே தனி ஜாலியாக இருக்கும்ப்பா இந்த மாதிரிலாம் சுத்தம் மேலே இருக்கிறதும் சுத்தம் அப்படியே இதை வந்து கவுத்தி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு கூட அள்ளலாம் எப்படி அள்ளுது பாரு என் ஜேசிபி என் ஜேசிபி மாதிரி அந்த ஜெர்சிப்பையும் வராது சூப்பராக அள்ளும் சூப்பராக கொட்டும் வேறு லெவல் இங்கே இருக்கிற மண்ணை அங்கே கொட்டணுமா அங்கே இருக்கிற மண்ணை இங்கே கொட்டணுமா என்ன வேணால் சொல்லு அது அழகாக செய்யும் அதுவும் இது வந்து மோட்ரு மோட்ரு மாரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும் செம்மையாக பண்ணோம் இங்கே பாரு என் கையில் இருக்குது பாரு அந்த மிஷினை அதை வச்சு பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நம்ம சொல்கிற மாதிரியே அது கரெக்டாக கேட்குது பாரு எப்படி ரோபோட் மாதிரியே வச்சுருக்கேனா டே ரவி எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்குடா என்னோடய ட்ரக்கில் அள்ளி அள்ளி நீ மண்ணை கொட்டு செமையாக இருக்கும் உண்மையாகவே இந்த மண்ணெலாம் அள்ளிட்டு போவங்களே அந்த மாதிரியே இருக்குது இல்லை நீ அப்படியே மண்ணை கொட்டி கொட்டி கரெக்டாக நிரச்சிரு நான் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கமாக கொட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படியே ஜாலியாக விளாடலாம்

கொட்டுறான் இது ஒரு இங்கே பாறேன் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு அந்த அங்கிள் வந்தால் கட்டே போறாரு அவர் கரெக்டாக ஒரு இடத்துல கும்சமா போட்டு போயிருந்தாரு நீங்கள் நீங்க என்ன அங்க எங்கே எடுத்து பரத்தி போட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறாரு தெரியல அடுத்தது இந்த பக்கம் பாரேன் இவன் என்ன பண்ணுறான்னு இவனும் எடுத்து கொட்டிட்டு இருக்கான் பாறேன் ஏ ஆனா இந்த ட்ரக் இந்த ஜசிபி எல்லாம் சேர்ந்து வந்தது கரெக்டாக தான் இருக்குது அப்பா கரெக்டான டைம்ல எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாறேன் ஆமா நான் நீ சொன்னது கொட்டவானே நமக்கு தெரியாது மண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா வந்து अलग வாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தனுசு பாரு

ஆயிஷா பாரு தொங்கல உட்கார்ந்துட்டு இருக்கா டா மண்ணு உடந்தானா அவ்வளோதான் மண்டை தெரிச்சிடும் ஏ பாத்து போ பொறுமையா போ பொறுமையா போ இந்த மண்ணுக்குள்ளேயே சுத்து அந்த பக்கம் போயிடாத அப்பா பார்த்தாருன்னா திட்ட போறாரு இது சும்மா சின்ன ஜேசிபி தான இதுக்கே இந்த மேல மேல பெரிய இதான டாய் ஜேசிபி தான் ஒண்ணு ஆவாது இது சும்மா ரிமோட் கண்ட்ரோல் தான் இந்த மண்ணுக்குள்ளே ஏதோ நம்ம சுத்த ஆனா ஜாலியா இருக்கு பாரு இதெல்லாம் ஒண்ணுமில்லடா அந்த சார்லி ரவி பத்தியா மீ அவன் இந்த ஜேசிபியை வச்சு கரெக்டாக ஏற்றி மேலே ஏற்றி மேலே தொங்கலில் டான்ஸ் ஆட விட போகிறான் முதல்ல மண்ணை தூக்கி சாரதி மேலே போடுவோம் சாரதி இவன் மேலே மண் போடுறதே சரியான ஜாலிடா ஏ உனக்கு ரொம்ப தாண்டி கொழுப்பு நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம் எங்கள் மேலே மண்ணை தூக்கி விடுற கொண்டுடுவோம் உன ஒழுங்காக அந்த பக்கம் போல் லூசே மண்ணை போடாதிரி கண்ணுலாம் படுது ஏ வேணா தனுஷை தூக்குறேன்னு சொன்னால அதை வேணா செய்யும் ஏ இங்கே பாரு தனுஷ் மேலே நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான் ஏ தனுஷ் பார்த்துடா ஏய் ஏ எனக்கு பயமா இருக்கு தெரியும் உட்டுடி உட்டுடி ஏமா எனக்கு கீழே கீழே போட்டுறது தெரியும் இவ்வளோ ஹைட்ல தூக்கி வச்சுட்டு இருக்கிறேன் ஐயோ ஏ ஆயிஷா ரொம்ப தூக்காத இறக்கு 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 ஏமா எதுக்கிட்டே ஆயிஷா இப்படி பண்ற ஐயோ மேலே மேல போயிட்டு வர்றதுக்குள்ள சம பயமா இரு இரு நீ மட்டும் தான் என்ன பண்ணுவியா உன்ன என்ன பண்றேன் பாரு என் ஜேசிபி வச்சு தூக்குறேன் இரு என்ன மட்டும் பண்ணல நல்லா நீயும் மேலே போ நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஜேசிபிலே விளையாண்டுட்டு இருக்கீங்களே ரொம்ப நேரமாக அந்த ட்ரக்கு சும்மா தான் நின்றுட்டு இருக்குது நீங்கள் என்ன நினச்சிக்க ஜேசிபியை விட ட்ரக்கு தான் பலசாலி பாருங்க என்ன நான் பண்ண போகிறேன்னு ஏன் கேளு ஏன்னா ஜேசிபி மண்ணை அள்ளி தான் போடுவோம் அதனால் அந்த ட்ரக்கு தானே எடுத்துகிட்டு போவோம் ஏ ஏ அந்த லாரிக்கு வர நான் வண்டாரி ஓடுங்கடி ஓடுங்கடி ஏ பசங்களா இப்போ தான் மண்ணு கூட்டிகிட்டு வச்சான் அதுக்குள்ளே இப்படி நான் ஆசை பண்ணி வச்சிருக்கீங்க என்னென்னமோ டாய்ஸ்லாம் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க என்ன பசங்களா இது ஏன்ச்சு போங்க அந்த பக்கமா ஹச் இப்போ தான் மண்ணை கொட்டி வச்சுட்டு போனோம் அதுக்குள்ளேயும் இந்த பசங்க வந்து இப்படி பண்ணி வச்சுருக்குதுங்களே அடுத்து கல் இறக்கணும் ஜல்லி இறக்கணும் இதை முதல்ல குமிச்சு வைக்கணும் ம்